Hello friends, welcome to Exam Tips 100 bar 100 channel. நம்ம இந்த வீடியோல மேக்ஸ் ல டைம் அண்ட் ஒர்க் டாபிக்ல ஒரு மெத்தட் பார்க்க போறோம். டைம் அண்ட் ஒர்க் டாபிக்ல ஃபர்ஸ்ட் மெத்தட். If M1 persons can do W1 work in B1 days, working T1 hours in a day. அதாவது M1 person, M1 வந்து ஒரு குறிப்பிட்ட person வந்து ஒரு work பண்றாங்க. Work வந்து W1. ஒரு குறிப்பிட்ட days பண்றாங்க. Days வந்து D1. ஒரு நாளைக்கு எத்தனை hours work பண்றாங்க? அது T1. And M2 persons can do W2 work in D2 days, working T2 hours in a day. அதே மாதிரி M2 person வந்து W2 work வந்து D2 days வந்து பண்றாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை hours work பண்றாங்க? அது T2. Then the relationship between them. அப்படின்னா M1 க்கும் M2 க்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப். M1 D1 T1 W2 is equal to M2 D2 T2 W1. இதை வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம். இந்த W1 W2 கிராஸ் பண்ணா அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். 10 men can make 20 toys in 12 days working 12 hours a day. அதாவது 10 men வந்து 20 toys வந்து 12 days செஞ்சு முடிக்காங்க. ஒரு நாளைக்கு 12 hours work பண்றாங்க. Then in how many days can 24 persons make 32 toys working 16 hours a day? அப்படினா 24 பேர் 32 டைஸ் வந்து 16 ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க? இதுதான் க்வெஸ்சன். நான் மறுபடியும் சொல்றேன், 10 பேர் 20 டைஸ் வந்து 12 டேஸ்ல செஞ்சு முடிக்காங்க. ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா 24 பேர் 32 டைஸ் ஒரு நாளைக்கு 16 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க? இதுதான் க்வெஸ்சன். இதுல பாருங்க, M1 வந்து பர்சன் 10 மென், அப்புறம் வந்து M2 வந்து 24 பர்சன், அப்புறம் D1 டேஸ் வந்து D1 டேஸ் எவ்வளவு? 12 டேஸ். D2 டேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். T1 ஹவர்ஸ் வந்து 12 ஹவர்ஸ் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. T2 ஹவர்ஸ் வந்து 16 ஹவர்ஸ். W1 அந்த ஒர்க் வந்து 20 டைஸ், W2 ஒர்க் வந்து 32 டைஸ். ஸோ நம்ம இந்த டேட்டால 8 டேட்டா வேணும். 8ல 7 டேட்டா வந்து கொஸ்டினை கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு டேட்டா மட்டும் நமக்கு தெரியாது, D2 கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணா அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா கடைசி ஆன்சர் வந்து D2 வந்து 6 டேஸ் கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 6 டேஸ். அதாவது 24 பேர் 32 டைஸ் பண்றதுக்கு 6 நாள், ஒரு நாளைக்கு 16 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணா தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். இதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இதே மாதிரி என்னோட டைம் அண்ட் ஒர்க் சம்ஸ் நீங்க எல்லாமே நீங்க பார்க்கணும் அப்படின்னா இதான் என்னுடைய அன் அகாடமி எஜுகேட்டர் ப்ரொஃபைல். இதில் நான் ஒரு 5 கோர்ஸ் பண்ணியிருக்கேன். டைம் அண்ட் ஒர்க், நம்பர் சீரீஸ், பர்சன்டேஜ், ஆவரேஜ், அப்புறம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஃபார் TNPSC. இந்த டைம் அண்ட் ஒர்க்ல நான் வந்து மொத்தம் 6 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோ ஒரு 10 நிமிஷம் பிளே ஆகும். மொத்தமா 1 hour டீச் பண்ணியிருக்கேன். இந்த 1 hourல டைம் அண்ட் ஒர்க்ல உள்ள 11 மெத்தட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நான் சால்வ் பண்ணியிருக்கேன். நீங்க அன் அகாடமி வெப்சைட்ல போய் என்னுடைய வீடியோஸ் பாருங்க. இந்த அன் அகாடமி என்னோட வீடியோஸ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி பாருங்க. உங்க என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அன் அகாடமி என்ன ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.